நேற்றைக்கு கோவாவில் ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி அவார்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவில் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் மற்றும் அமிதாப் பச்சன் அவர்களுடைய கையால் வாங்கிட்டு வெற்றிகரமாக எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பெருமையை தெரிவி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைட் ஐகான் ஆஃப் இந்தியா ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஹேஷ்டாக் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் வந்து இடம் பிடிச்சது. இப்போது தூர்தர்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்றைய தினம் நவம்பர் 21 இரவு 8:30 டிடி இந்தியா சேனல்ல இந்த பேட்டியை வந்து ஒளிபரப்ப போறாங்க. இது குறித்து டிடி இந்தியா இங்கிலீஷ் நியூஸ் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, கேட்ச் தி எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆன் டிடி இந்தியா டுநைட் அட் 8:30 PM அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்ட் கிடைச்சதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டி இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, டிடி நியூஸ் தொலைக்காட்சியில் இன்று இரவு 9:00 டிடி இந்தியா தொலைக்காட்சியில் இன்று இரவு 8:30 ஒளிபரப்ப போகிறாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் இந்த விவரத்தை வந்து பார்க்கலாம். அதனால் எல்லாரும் மறக்காமல் இந்த பேட்டியை வந்து பார்த்து ரசிங்க அப்படிங்கிறது தான் இப்போது இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தியினுடைய வெளிப்பாடாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1995 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தூர்தர்ஷனுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டி வந்து அந்த காலகட்டத்திலேயே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்போலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து சூப்பர் ஸ்டாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போ ஒளிபரப்பான அந்த பேட்டியை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் சாலைகள் வந்து அமைதியாக இருந்தது. சூப்பர் ஸ்டாருடைய இந்த பேட்டி வந்து கேட்கணும் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வந்து கேள்விப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி ஒரு சூப்பரான ஒரு பேட்டியாக அப்போவே சூப்பர் ஸ்டார் தூர்தர்ஷனுக்கு கொடுத்த பேட்டி வந்து அமைஞ்சிருந்தது. இப்போ சூப்பராக ஒரு அவார்டு வாங்கிட்டு, அதுவும் ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி அவார்ட், எல்லாருமே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பெருமையை வந்து சூப்பர் ஸ்டார் பெற்றதுக்கு அப்புறமா இந்த பேட்டியை வந்து தூர்தர்ஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக மறக்க முடியாத சூப்பர் ஸ்டாருடைய பேட்டிகளில் இந்த ஒரு பேட்டியும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம உறுதியாகவே சொல்லலாம் தான் சொல்லணும். அதனால் கண்டிப்பாக இன்று இரவு 8:30 இந்த பேட்டி சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. யார் யாரெல்லாம் அந்த பேட்டியை பார்க்குறதுக்கு காத்துட்டு இருக்கீங்க எதிர்பார்ப்போட அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த தகவல் நிறையா பேருக்கு போய் சேரணும்னா மறக்காமல் அந்த வீடியோவை உடனடியாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா வீடியோஸ் அப்டேட்ஸையும் நீங்கள் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.